வணக்கம் சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம். அவெஞ்சர்ஸ் எப்படி உருவானாங்க, அதன் பின்னணி என்ன, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல பாத்தீங்கன்னா வந்து அயன்மேன் என்ன பண்ணானோ, ஒரு சொடக்கு போட்டு எல்லாத்தையும் காப்பாத்திடுவாரு, கடைசியா அவர் இறந்துருவாரு. கடைசி சீன்ல பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வந்து டைம் டிராவல் பண்ணி அவர் வயசாகி மாதிரி காமிப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படி உருவானாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவெஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ் ஜாதகத்துல இருக்கிற 9 கிரகங்கள் அடிப்படையா வச்சுதான் உருவாகி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லல, அதுதான் உண்மை. இதுல இருக்கிற 9 கிரகங்களுக்கும் தனித்தனி தன்மை இருக்கு, தனித்தனி கலர் இருக்கு, தனித்தனி பண்புகள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ்ல இருக்கிற மெம்பர்ஸுக்கு பொருந்தும். 9 கிரகங்கள்ல தலைமை பொறுப்பு இருக்கிற சூரியன் பாத்தீங்கன்னா வந்து அவரோட யூஸ் பாத்தீங்கன்னா வழிநடத்துதல் மட்டும்தான். அவரோட கலர் பாத்தீங்கன்னா கிரக காலங்கள்ல பிளாக் கலர் தான் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு பொருந்தனா, அவெஞ்சர்ஸோட தலைமை பொறுப்புல இருக்கிற நிக் ஃபியூரிக்கு பொருந்தும். அவரோட தலைமை பொறுப்பு மட்டும்தான், அவரால் எந்த யூஸும் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா அவர் காமிக்கும் போது எப்பயுமே வந்து மாசினா தான் காமிப்பாங்க. அதே மாதிரி தான் கிரக காலங்கள் இருக்கும்போது வந்து இப்போ சூரியன் ஃபுல் பவராக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நிக் ஃபியூரிக்கு பொருந்தும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சந்திரன், இது யாருக்கு பொருந்தனா வந்து மரியா ஹில் பொருந்தும். அதாவது நிக் ஃபியூரியோட அசிஸ்டன்ட் மரியா ஹில்க்கு பொருந்தும். ஏன்னா சந்திரன் என்ன பண்ணா, சூரியனமிருந்து ஒளியை வாங்கி பூமிக்கு மற்ற கிரகங்கள்லாம் பிரதிபலிக்கும். அதே மாதிரி தான் வந்து மரியாவோட வேலை என்னன்னா, நிக் ஃபியூரி இருந்து தகவலை வாங்கி அவெஞ்சர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் அவரோட வேலை. சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்ருப்பாங்க. அதே மாதிரி சந்திரனோட வந்து கலர் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை, அதேமாரி வந்து மரியாவோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக இருக்கும். சந்திரன் யாருக்கு பொருந்துன்னா மரியாவுக்கு தான் பொருந்தும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா செவ்வாய், இது யாருக்கு பொருந்துன்னா நம்ம தலைவர் அயன்மேனுக்கு தான் பொருந்தும். செவ்வாயோட தன்மை பார்த்தீங்கன்னா அதோட கலரே சிகப்பு கலர். அதனோட தனித்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது, யார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது, நான் இருக்கிற இடத்துல நான் தான் ராஜா அப்படிங்கிறது தான் வந்து அதனோட தன்மை. இதெல்லாம் யாருக்கு பொருந்துன்னா நம்மளோட அயன்மேனுக்கு தான் பொருந்தும். அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஹல்க்கு கிட்ட சண்டை போடுறது, இல்லைன்னா வந்து கேப்டன் அமெரிக்காவோட சண்டை போடுறது, இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்துல மூக்கு நுழைக்கிறது, வந்தா மலை போனா ஹேர் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அயன்மேன் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. இதுக்கு மேலே வேற என்ன ஆதாரம் வேணும்? இந்த தன்மையெல்லாம் வந்து நம்மளோட அயன்மேனுக்கு தான் பொருந்தும். அதற்காக வந்து இந்த வீடியோ வந்து ஜாதகமாக நீங்கள் சோத்தல மண்ணளி போடுறதா நினச்சிக்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து தமிழ் ஜாதகத்தை வச்சு தான் வந்து அவெஞ்சர்ஸை உருவாக்கியிருக்காங்கன்னா நம்மளோட பெருமையை வந்து எல்லாத்துக்கும் எடுத்து சொல்கிறோம். நானாக தான் பார்த்தீங்கன்னா வந்து புதன், இது யாருக்கு பொருந்துன்னா நம்ம அவெஞ்சர்ஸில் ஹல்க்குக்கு தான் பொருந்தும். ஒரு ஜாதகத்தில் புதன் கிரக உச்சம் இருந்தால் வந்து என்ன நடக்கும்னா, அவர் வந்து தனித்தன்மை வாய்ந்தவராக இருப்பார். அதாவது என் கூட இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார், உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார். அது மட்டும் இல்லாமல் வந்து கோபம் வந்து நிறைய படுறவராக இருப்பார். லவ் லெவலில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஈஸியாக வந்து லவ் லெவலில் விழுந்துருவார். அது மட்டும் இல்லாத வந்து அந்த ஜாதகம் வந்து நிறைய படிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரல் நாலேஜ்லாம் வந்து நிறைய அறிவுபூர்வமாக பேசுவாங்க. புதனாவே வந்து பச்சை கலர் தான். இதெல்லாம் வந்து யாருக்கு பொருந்துன்னா அவெஞ்சர்ஸில் நம்ம ஹல்க்குக்கு தான் பொருந்தும். ஹல்க் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா படிச்சிருப்பாரு, நிறைய கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாத அவர் வந்து நட்டாஷா கூட வந்து லவ்வில் இருப்பார். கேப்டன் அமெரிக்கா கூட இருந்தால் கேப்டன் அமெரிக்கா கூட சப்போர்ட் பண்ணி பேசுவார், அயன்மேன் கூட இருந்தால் அயன்மேனை சப்போர்ட் பண்ணி பேசுவார். அவரை வந்து மிகப்பெரிய கோபக்காரர் கூட, கோபம் வந்தால் தான் வந்து மிகப்பெரிய உருவமாக உருவெடுப்பார். இதெல்லாம் வந்து ஹல்க்குக்கு தான் பொருந்தும், 100% வந்து ஹல்க்குக்கு தான் பொருந்தும். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா வந்து வியாழன், குரு பகவான். இது யாருக்கு பொருந்தோன்னா நம்ம தோருக்கு தான் பொருந்தும். வியாழனோட தனித்தன்மை என்னன்னா வந்து ஈஸியாக வந்து யாரையும் நம்ப மாட்டாங்க, நம்பிட்டா வந்து கைவிட மாட்டார். ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருந்தால் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு யோகாலையோ இல்லை வந்து ஜோதிட பயிற்சியிலையோ அவர் இல்லைன்னா ஒரு டீச்சராக இருக்கதா வாய்ப்பு இருக்குது. நிறையா படிச்சிருப்பாங்க, ஆனால் வந்து ஈஸியாக யாரையும் நம்ப மாட்டாங்க, நான் நம்பிட்டா வந்து கடைசி ஊரில் கைவிட மாட்டாங்க. நான் கோபம் வந்து கோபமும் வராது, கோபம் வந்துச்சுன்னா வந்து ஹல்கை விட மிகப்பெரிய அளவு தான் கோபம் வரும். இதெல்லாம் யாருக்கு பொருந்துன்னா நம்மளோட தோருக்கு தான் பொருந்தும். டோர் என்ன பண்ணவர்னா ஈஸியாக யாரையும் நம்ப மாட்டார், ஆனால் நம்பிட்டா வந்து கடைசி ஊரில் கைவிட மாட்டார், கடைசி ஊரில் கூடவே தருப்பார். அதே மாதிரி தான் வந்து அவெஞ்சர்ஸ் டீமில் வந்து கடைசி ஊரிலும் தோர் வந்து கூடவே தான் இருப்பார், மக்களுக்கெல்லாம் உதவி செய்வார். வியாழனோட தன்மை என்னென்னா வந்து தேவர்களெல்லாம் அரசன். அதே மாதிரி வந்து தோரோட தன்மை என்னென்னா வந்து தேவர்களெல்லாம் அரசனாக தான் இருப்பார். அவரோட பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு லவ்வே செட் ஆகாது. ஒரு டோர் மூவியில் பார்த்தீங்கன்னா வந்து லவ் செட் ஆகிற மாதிரி ஆகி அவரோட வந்து அவரோட உலகத்துக்கே போயிட்டு. அதே மாதிரி தான் குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவுக்கு நன்மை இல்லை, குரு பார்க்குறவங்களுக்கு தான் நன்மை. ஆறாவது பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளி, அதாவது சுக்கிரன். இது யாருக்கு பொருந்துன்னா நம்மளோட டோரோட அண்ணன் லோகிக்கு தான் பொருந்தும். வெள்ளி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து உச்சம் பெற்றிருந்தால் என்ன ஆகும்னா வந்து அவருக்கு வந்து பணம் நகை
நிலம் இது மாதிரி வந்து ஆசைகள் வந்து அதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைய இருக்கும். அது மாதிரி அது மட்டும் இல்லாத லவ்வில் வந்து ஈஸியாக விழவும் வாய்ப்புகள் இருக்குது, நிறையா படிச்சு இருப்பாங்க. வெள்ளினாவே வந்து சுக்கிரன், அதாவது வெள்ளினா வந்து சுக்கிரன், சுக்கிரனாவே வந்து அசுரர்களுக்கெல்லாம் அரசன், குருனா வந்து தேவர்களுக்கு அரசன்கிற மாதிரி வந்து சுக்கிரனா வந்து அசுரர்களுக்கெல்லாம் அரசன். எப்பயுமே வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து செட் ஆகுது, சுக்கிரன் அதாவது குரு ரெண்டு பேருந்தே செட் ஆகிற மாதிரி, செட் ஆகாத மாதிரி தோர் அப்புறம் வந்து லோகி ரெண்டு பேர்த்துக்குமே எப்பயும் செட் ஆகாது. லோகி என்ன பண்ணுவார்னா வந்து பதவி ஆசையில் வந்து தோர் வந்து போட்டுத்தல வருவார். அவரோட வந்து அவரோட ஆசையே வந்து பதவி ஆசை தான். இது யாருக்கு பொருந்துன்னா நம்ம லோகிக்கு தான் பொருந்தும், ஏன்னா வந்து அவர் அசுரர்களுக்கெல்லாம் கடவுள். ஏழாவது பார்த்தீங்கன்னா வந்து சனி, சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு பொருந்துன்னா நம்மளோட தலைவர் கேப்டன் அமெரிக்காவுக்கு தான் பொருந்தும். சனியோட கலர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர் தான். அதோட தன்மை என்னன்னா, அதாவது ஒரு ஜாதகத்துல சனி பகவான் உச்சம் பெற்றிருந்தா என்ன நடக்குமா, இவர் எப்பவுமே வந்து அந்த ஜாதகர் நீதிடா நேர்மைடா நியாயம்டா அப்படிங்கிற மாதிரி தான் நாட்டாம மாதிரி தான் தீர்ப்பு பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட வேலையை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா அந்த இடத்த சண்டையை வந்து தீர்க்கணும் தான் பார்ப்பாரு, அந்த சண்டையை வளர்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாரு. இவர் கோபம் எப்பவுமே வராது, அதாவது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பாரு. அதாவது வந்து ஒரு டீச்சர்னா என்ன வந்து ஸ்டூடெண்ட்டை திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மக்களை திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாரு. அந்த ஜாதகம் என்ன பண்ணுவார்னா, சில பேர் வந்து தலைவர் தலைவராக இருப்பார், சில பேர் வந்து ஆசிரியராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு பொருந்துன்னா நம்மளோட கேப்டன் அமெரிக்காவுக்கு தான் பொருந்தும். அவர் என்ன பண்ணால் அவெஞ்சர்ஸ் டீமே வந்து வழி நடத்துவார், அவரை வந்து நன்மைக்காகவே தான் போராடுவார். அவரோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர் தான். அவரோட ஷீல்டு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது சனிக்கோளோட வந்து தனித்தனியாக வந்து துணைக்கோள்லாம் வந்து ஒவ்வொரு கலராக இருக்கும், அதனால தான் வந்து அவரோட கேடயம் வந்து ஒவ்வொரு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளோட வந்து கேப்டன் அமெரிக்காவுக்கு தான் பொருந்தும். ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் வந்து வந்துட்டாருன்னே வந்து பயந்துட்டு இருப்பாங்க, ஆனால் பயப்படக்கூடாது. சனி பகவான் தான் வந்து நீதி நேர்மை இவர்களுக்கெல்லாம் அரசன் யாருன்னா தான் சனி பகவான் தான். எல்லாரும் வந்து சனியனே அப்படின்னு வந்து நிறைய பேர் திட்டுவாங்க, அப்படிலாம் திட்டக்கூடாது. அவர் தான் வந்து நம்மளுக்கு நன்மை தரதாகட்டும் தீமையை விளக்குறதாகட்டும் அந்த சனி பகவான் தான் பண்ணுவார். இதெல்லாம் வந்து நம்மளோட கேப்டன் அமெரிக்காவை தான் 100% பொருந்தும். எட்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து ராகு. இது யாருக்கு பொருந்துன்னா வந்து நம்மளோட ஹாக்கைக்கு தான் பொருந்தும், அதாவது ஆர்ச்சராக இருப்பார். ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா வந்து ரகசியமாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, யாருக்கும் தெரியாது. நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா வந்து அது வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவார். அதாவது ரகசியமாக இருந்து பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பார். அதாவது வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வந்து கடவுள் யாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து ராகு தான் கொடுப்பாரு. கொடுக்கறதும் அவரே வந்து கெடுக்கிறது அவரே தான் இருப்பார். ஏன்னா நல்லதும் கொடுப்பாரு கெட்டதும் கொடுப்பாரு, நல்ல வழியில வரும் கெட்ட வழியில வரும். அதாவது கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும் அவங்ககிட்ட. இதெல்லாம் யாருக்கு பொருந்துன்னா அந்த ஆர்ச்சராக இருக்கிற வந்து ஹாக்கேக்கு தான் பொருந்தும். அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் குடும்பம் இருக்கிறதே வந்து ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் கடைசியில் தான் தெரியும், அவர் குடும்பம் இருக்கிறதே தெரியும். அதே மாதிரி வந்து ரகசியமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா வந்து கேது. இது யாருக்கு பொருந்துனா நம்மளோட நட்டாசாக்கு தான் பொருந்தும். கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் என்ன நடக்குன்னா வந்து அவர் நல்வழியிலே தான் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அவர் கெட்ட வழியே தான் போகிற ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் வந்து அவர் நல்வழியில் போக வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வந்து நம்மளோட ஹாக்கியும் நட்டாசா எப்பவும் ஒன்றா தான் இருப்பாங்க. ராகுனா வந்து தலை, கேதுனா பாம்பு, ரெண்டுமே வந்து எப்பவுமே வந்து ஒன்றா தான் இருப்பாங்க. எண்டு கேமில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே கிளம்பி ஒரு கல் தேடி போவாங்க. அப்படிங்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு உயிர் பலி கொடுத்தா தான் வந்து அந்த கல் வந்து தருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆத்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க, நான் சாகரன் நீ சாகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நட்டாஷா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இன்னும் இல்லை நீ வந்து உனக்கு குடும்பம் இருக்குது நீ சாக வேணாம் நான் செத்துறேன் அப்படிங்க மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டு கடைசியாக வந்து நட்டாசா வந்து செத்துருவாங்க. ஏன்னா வந்து ராகுனா வந்து கொடுப்பாரு, நல்லதும் கொடுப்பாரு கெட்டதும் கொடுப்பாரு. தடுக்கிற வார்த்தை யாருன்னா வந்து கேது, நல்லதாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார், கெட்டதாக இருந்துச்சுன்னா இல்லை இது வந்து கெட்டதாங்கிற மாதிரி தடுத்துருவார். அதுதான் வந்து அதனோட தன்மைகள் வந்து ரெண்டுமே வந்து அதாவது ரெண்டுமே வந்து ரகசியமாக வேலைக்கூடிய தன்மைகள் பெற்றிருக்கும். அதான் வந்து ரெண்டு பேருமே ரகசியமே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் வந்து நம்மளோட ஹாக்கிக்கும் நட்டாசாக்கு தான் பொருந்தும். இந்த அவெஞ்சர்ஸை வச்சு நீங்கள் உங்களோட கேரக்டர் எப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக கணிக்க முடியும். அதாவது 9 கிரகங்கள் அடிப்படை தான் வந்து நம்மளோட தன்மைகளை இருக்கும். ராசி விட லக்னம் தான் முக்கியம். இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா வந்து ராசி விட மிக மிக முக்கியம் வந்து லக்னம். நீங்கள் லக்னம் வந்து குரு வாங்கியிருந்தீங்கன்னா வந்து வியாழன் கோளை வாங்கியிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து தோர் மாதிரி செயல்படுவீங்க. நீங்கள் வந்து லக்னம் வந்து செவ்வாய் வாங்கியிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அயன்மன் மாதிரி செயல்படுவீங்க. இன்னும் நிறைய டீட்டெயிலெலாம் இருக்குது இந்த ஜாதகத்தை வந்து எப்படி நம்ம ஈஸியாக கணிக்கிறது அப்படின்னு. ரெண்டாவது ஒரு வீடியோ பண்ணும்போது ஃபுல் டீட்டெயில் அதில் வரும். நன்றி.